hello students in this class first we can discuss about some example problems for relative velocity okay next we can discuss about accelerated motion and its various accelerated motion students so listen and watch carefully let's begin our class here see the first one that is question number 2.27 example number 2.27 suppose two trains a and b here given the two trains that is a and b are moving with the uniform velocities along parallel tracks but in opposite direction the opposite direction is clue okay suppose two trains a and b are moving with uniform velocities along parallel tracks but in opposite directions let the velocity of train a be 40 km per hour due to east direction and the train b be the 40 km per hour due to west direction here both two velocities are equal but direction will be different opposite directions okay east opposite west okay here question is calculate the relative velocities of the trains calculate the Relative velocities of the trains. Okay, here in this question based on special case number two. Okay, this example problem is based on special cases of relative velocity. That is case number two. Okay, here we need the formula for relative velocity. Uh, the both two velocities are opposite tracks, opposite in directions. Opposite in direction. Like you remember அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஸோ அதை தான் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிங்கன்னா போதும் ஓகே த ரிலேட்டிவ் சி த சொல்யூஷன் ஆஃப் த கொஸ்டின் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி ஜஸ்ட் யூ ரீகால் வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் த வெலாசிட்டி ஆஃப் த ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் இட்ஸ் கால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓகே கொடுத்துருக்கூடிய ரெண்டு ஆப்ஜெக்ட் உன்னோட ஒன்றும் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருந்தேன் அதை நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ்ன்னு அவன் சொல்லுவோம் ஓகே ஹியர் த டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் ஆட்டோமேட்டிக்லி த ஃபார்முலா ஃபார் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் வி ஆஃப் ஏபி விஏபி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டார் ப்ளஸ் விஏபி வெக்டார் ஸோ வி டேக் திஸ் ஒன் இஸ் ஏ விஏ வெக்டார் திஸ் இஸ் விபி வெக்டார் ஜஸ்ட் யூ ஆட் த டூ டூ வெலாசிட்டிஸ் வி கெட் த ஆன்சர் தட் இஸ் எயிட்டி கிலோமீட்டர் பெர் அவர் எயிட்டி கிலோமீட்டர் பெர் அவர் டியூ டு ஈஸ்ட் டைரக்ஷன் டியூ டு ஈஸ்ட் டைரக்ஷன் ஓகே ஆப்போசிட் டைரெக்ஷன் இருந்தாலுமே எதை பொறுத்த மொதல் நம்ம சொல்கிறோமோ அதோட டைரெக்ஷனில் தான் இருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட் கேஸ்க்கு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏவோட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷன் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் இருக்கும் ஓகே செகண்ட் கேஸ் வாட் இஸ் த செகண்ட் ஒன் தட் இஸ் relative ரிலேட்டிவ் of ஆஃப் ட்ரெயின் with respect ரெஸ்பெக்ட் A ஏ அப்படின்னா of ஆஃப் வெலாசிட்டி வில் பி சேம் ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேம் பட் டைரக்ஷன் வில் பி ஆப்போசிட் பெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும் பீஇங் ட்ரெயினுடைய வெலாசிட்டி எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும் ஓகே ஜஸ்ட் யூ ரைட் த ஃபார்முலா ஆஃப் தீஸ் ப்ராப்ளம் திட் இஸ் பேஜ் நம்பர் செவன்ட்டி சீத பேஜ் நம்பர் செவன்ட்டி கேஸ் டூவில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு யூ செக் இட் வி ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் ஆன்சர் தான் அந்த எயிட்டி கிலோமீட்டர் பரவாயில்லை ஓகே செகண்ட் ஒன் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏனால் மைனஸ் ஆஃப் விஏ பிளஸ் விபின்னு கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவில் செக் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஆஃப் விஏ பிளஸ் விபி அப்போ விஏவிபி ஆட் பண்ணிருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் எயிட்டி ஈஸ்ட்டு டைரெக்ஷன்னா இதுக்கு ஈஸ்ட்டோடய ஆப்போசிட் வேஸ்ட்டு ஸோ அதான் ஆன்சரில் வந்து வேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே தட்ஸ் ஆல் திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் டூ பாயிண்ட் டூ செவன் நெக்ஸ்ட்டு வி கேன் சி தட் எக்ஸாம்பிள் நம்பர் டூ பாயிண்ட் டூ எயிட் சி த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கன்சிடர் இயர் டூ ட்ரைன்ஸ் ஏ அண்ட் பி மூவிங் அலாங் பேரலல் ட்ராக்ஸ் வித் சேம் வெலாசிட்டி இன் சேம் டைரக்ஷன் ஓகே Here the, the velocities and the direction of the both two train is same. Okay. Here the each velocity will be given that is 50 kilometer per hour. Direction also same that is east direction. Both trains are traveling east direction with velocities 50 kilometer per hour. Okay. Calculate the relative velocities of the train. Calculate the relative velocity of the train. Of See the first this is the ஸ்பெஷல் கேஸ் நம்பர் ஒன் ஸ்பெஷல் கேஸ் நம்பர் ஒன் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டாப்பிக்கில் கேஸ் நம்பர் ஒன்னுடைய இதில் பாருங்கள் போத் ட்ரெயினும் சேம் ட்ராக் அதாவது சேம் டைரக்ஷனில் இருந்த பேரலாக சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும் பொழுது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டிவ் ஏ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க வட் இஸ் தட் ஆன்சர் வட் இஸ் த ஃபார்முலா விஏபி வெக்டார்ஸ் இக்குவல் டு விபி மைனஸ் விஏ here what is vb that is the velocity of train b va means velocity of train a okay just you subtract the both two value what is the answer that is zero because each train will be same velocity 50 minus 50 zero same concept relative velocity of a with respect to b that's also zero that's also zero okay because both two formula will be same va minus vb not a zero VB minus VA is 0. No? Okay. That's all. This is the answer. So, what is the clue for this question? That is both train will be travel in same direction. So, automatically we choose this formula. VB minus VA. In example number 2.27, it will be given in opposite direction. That formula will be changed and the answer will be changed. Okay. That's all. See the next one. That is question number. 2.29 example number 2.29 okay see the question first how long will a boy sitting near the window how long will a boy sitting near the window of train traveling at 36 km per hour okay see a train passing in the opposite direction with the speed 18 km per hour the length of the slow moving train is 90 meter ஸோ உன் செகண்ட் செய்த கொஸ்டின் ஹவ் லாங் வில் ஏ பாய் சிட்டிங் நியர் த விண்டோ ஆஃப் எ ட்ரெயின் ட்ராவலிங் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்போது தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு ட்ரெயின் ஓவா அதில் ஒரு பாய் இருக்காங்க அவங்க வந்து பார்க்குறாங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் அதை பார்க்க முடியும் சி எ ட்ரெயின் பாஸிங் பை ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் ஒரு ட ஒரு ட்ரெயின் வந்து வந்துகிட்டு அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன ஹாஃப் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்போ ட்ரெயின் ஏ அதோட ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ட்ரெயின் பியோடய இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் இது எயிட்டீன் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது த லென்த் ஆஃப் த ஸ்லோ மூவிங் ட்ரெயினுடைய லென்த் டோட்டல் லென்த் வில் பி நைன்டி மீட்டர் கொடுத்துட்டு டியூரேஷன் கேட்குறாங்க எவ்வளோ டைம் வரைக்கும் அவங்க அந்த ஸ்லோவை போகிற ட்ரெயினை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகே ஸோ அப்போ வெலாசிட்டியிலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும் டைமை கண்டுபிடிக்க முடியும் பேசிக்காக வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அதை தான் இங்கே ஃபைனலாக இங்கே கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் எல் பை டி இஸ் ஈக்குவல் டு வி அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் வெலாசிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ சி த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பாய் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன சார் இது எப்படி சார் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும் ரோக் ட்ரெயின் வில் பி

விஏ பிளஸ் விபி அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் தட் யூனிட் வில் பி கிவன் இன் கிலோ மீட்டர் பர் அவர் த எஸ் யூனிட் ஆஃப் ஃபெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஓகே த எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸோ வி கன்வெர்டர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் இன் டு மீட்டர் பர் செகண்ட் ஜஸ்ட்டு ஹவு டு கன்வெர்ட்டர் ஜஸ்ட்டு யூ மல்டிப்ளை பை ஃபைவ் பை எயிட்டீன் ஃபைவ் பை எயிட்டீன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Kilometer per hour converted into meter per second. Okay. It's a common term. Sir, another way how to convert a kilometer means 1000 meter. 1 kilometer equal to 1000 meter. So, 54 into 1000 divided by hour. It will be converted into second. 1 hour is equal to 3600 second. 3600 second. Just you divided 54 into 1000 divided by 3600. Just you simplify it, we get this value 15 meter per second is the answer. So and on the 1000 divided by 3600 I simplify you the answer the huh? 5 by 18 meter per second. Okay, so we are converted, we find the relative velocity of this train that is 15 meter per second. We take that is V value, velocity, velocity already. I told just you write your textbook, velocity v is equal to displacement by time.

ட்ரெயின் பி ஸ்லோவாக போயிட்டுருக்கக்கூடிய ட்ரெயினை பார்க்க முடியும் ஓகே தட்ஸ் ஆல் ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கிலோமீட்டர் பர் அவர் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஜஸ்ட்டு யூ கன்வெர்ட் அனதர் ஒன் இஸ் தட் க்ளூ ஆஃப் திஸ் ப்ராப்ளம் தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஓகே ஸோ யூ ஃபஸ்ட்டு யூ ஃபைன் ஃபஸ்ட்டு யு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் தென் சால்வ் த ப்ராப்ளம் ஓகே திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே That's all. See the next one. That is example number 2.30. Example number 2.30. A yes, swimmer's speed in the direction of flow of river is 12 kilometer per hour. Okay. Against the direction of flow of the river, the swimmer's speed is 6 km per hour. Okay. So, or நீச்சல் வீரருடைய ஸ்பீடு ஃப்ளோ ஆஃப் ரிவரில் அதோட டைரெக்ஷனில் இருக்கும்பொழுது டுவெல் கிலோமீட்டர் பவர் டுவெல் கிலோமீட்டர் பர் அவரில் அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு பட் அகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுது ஆப்போசிட்டில் அந்த ரிவர் ஆஃப் ஃப்ளோவாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் பொழுது அவருடைய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது சிக்ஸ் கிலோமீட்டர் பர் அவரை டிக்ரீஸ் ஆகுது ஓகே ஸ்டில் வாட்டரில் அவருடைய ஃப்ளோ இருக்கும் பொழுது வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் ஸ்டில் வாட்டரில் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸ்க்குமே ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி சேம் டைரக்ஷனில் இருக்கும்பொழுது என்ன ரிலே ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும் அதாவது கேஸ் நம்பர் ஒன்னையும் கேஸ் நம்பர் டூவிலருந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ ஃபஸ்ட் கேஸ் கேஸ் நம்பர் டூ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க தட் இஸ் விஎஸ் ப்ளஸ் விஆர் சியோர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் செவன்ட்டி டூலே பார்த்தீங்கனா தெரியும் விஎஸ் ப்ளஸ் விஆர் வாட் இஸ் விஎஸ் தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த பர்சன் ஸ்விம்மருடைய ஸ்பீடு விஆர் அப்படிங்கிறது ரிவருடைய ஸ்பீடு ஸோ ரெண்டு வெலாசிட்டி ஆட் பண்ணுறோம் தட் இஸ் வி டேக் டுவெல் டுவெல் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்காங்க ஓகே அதே இது ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் கேஸ் ஆப்போசிட்டில் இருக்கும் பொழுது ஓகே ஆப்போசிட் டேரக்ஷன் தான் ப்ளஸ் சிம்பிள் வரும் அதே சேம் டேரெக்ஷன் இருந்தால் மைனஸில் வரணும் தட் வில் பி ஈக்குவல் டு சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்

2 Vs equal to 18. What is the value of Vs velocity of person swimmer velocity? Just uh, you divided 2, 18 divided by 2, we get 9 km per hour is the velocity of swimmer in still water. Still water load a velocity. Next uh, here the question is V R river velocity, velocity, flow la in velocity. So here we find that V.

தட்ஸ் ஆல் சி த நெக்ஸ்ட் டாபிக் ஸோ இன் திஸ் டாபிக் ஃபோர் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வில் பி கிவன் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன் ஆஃப் திஸ் டாபிக் இந்த டாப்பிக்குடைய இம்பார்ட்டன் நீங்கள் இந்த நாலு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கலாம் பர்டிகுலராக நமக்கு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அண்ட் டூ பாயிண்ட் டூ நைன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே தட்ஸ் ஆல் சி த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் ஒன்

What is mean by accelerated motion? Then types of accelerated motions. Okay. See the first one. What is mean by accelerated motion? What is mean by accelerated motion? Okay. Doing a non uniform motion of the object. What is mean by non uniform? First, what is mean by uniform motion? Any object does not change speed. டைம் ஸ்பீட் இப்போ சேஞ்ச் பண்ணாமல் ஒரே கான்ஸ்டண்ட்டான ஸ்பீட்லேயே டிராவல் பண்ணுதுன்னு வச்சுருந்தேன் இட் செட் டு பி யூனிஃபார்ம் மோஷன் ஒரே மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் யூனிஃபார்ம் மோஷன் சப்போஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட்ஸ் கால் ஆக்சிலரேட்டட் மோஷன் தட்ஸ் கால் ஆக்சிலரேட்டட் மோஷன் ஓகே சி த டெஃபினிஷன் ஃபஸ்ட் ஒன் இஸ் த டெஃபினிஷன் second one is the uniform accelerated motion then next one is the non uniform accelerated motion okay see the first one definition of accelerated motion are nothing but meaning of accelerated motion okay see the first point that is doing a non uniform motion of a object the velocity of the object changes from instant to instant instant to instant means change in with respect to time that means not constant velocity

ஆக்சலரேஷன் ஆக்சலரேட்டர் மோஷன் ஓகே நம்ம வெஹிக்கிள்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது தான் ஆக்சலரேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஓகே தட் ஆக்சிலரேட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ் டு ஆக்சிலேட்டர் ஆப்ஜெக்ட் அந்த ஆப் ஆக்சிலரேட்டர் மோஷனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் த டிவைஸோட பர்பஸ் என்ன ஆக்சலரேட்டர்ஸோட பர்பஸ்ஸு டு சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளோடைய வெலாசிட்டியே சேஞ்ச் பண்ணுது ஓகே இன்கேஸ் ஆஃப் டூ வீலர் ஜஸ்ட் யூர் ரைட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதே காரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் கால்ட் ஆக்சிலரேட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிலரேட்டர் அதிகப்படுத்தும் பொழுது த ஸ்பீட் வில் பி இன்க்ரீசஸ் ஸ்பீட் நத்திங் பட் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஓகே சப்போஸ் ஆக்சிலரேஷன் இஸ் டிக்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பீட் வில் பி டிக்ரீசஸ் ஸோ வி அண்டர்ஸ்டூட் தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது தட் இஸ் கால்டு ஆக்சிலரேஷன் ஓகே தட்ஸ் ஆல் ஹியர் ஆக்சிலரேஷன் இஸ் டூ டைப்ஸ் ஒன் இஸ் தட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அனதர் ஒன் இஸ் ஏ நாண் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஓகே யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட்டு சி த வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சி த ஃபஸ்ட்டு பேரான் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ இன் ஆக்சிலரேட்டட் மோஷன் இஃப் த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் த அப்ஜெக்ட் பெரிய யூனிட் டைம் இஸ் சேம் தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்போ அந்த டைமை பொறுத்து வெலாசிட்டி வில் பி சேஞ்ச் சேஞ்ச் ஆகக்கூடிய வெலாசிட்டி யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தால் ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு ஃபைவ் மீட்டர் சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு ஃபைவ் மீட்டருக்கு ஒரு செகண்டில் அடுத்த ஃபைவ் மீட்டர் நெக்ஸ்ட் ஒன் செகண்டுக்கு ஃபைவ் மீட்டர் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துட்டுருக்குனா தட் கைண்ட் ஆஃப் ஆக்சிலரேட்டர் மோஷன் வில் பி கால் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டர் மோஷன் தட் கைண்ட் ஆஃப் மோஷன் வில் பி கால் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டர் மோஷன் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் தட் ஒன் சி த நெக்ஸ்ட் ஒன் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி பர் யூனிட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட் டு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் then the object said to be moving here with non-uniform accelerated motion non-uniform accelerated motion okay so first one is here uniform accelerated motion that means the velocity change will be constant change in velocity is constant non-uniform means it will be different. it will be different, differ to different at different times ഇപ്പോൾ ഒരു സെക്കൻഡ്ക്ക് ഫസ്റ്റ് ഫൈവ് മീറ്റർ അടുത്ത സെക്കുക്ക് ത്രീ മീറ്റർ എഗൈൻ അടുത്ത ഫൈവ് സെക്കൻഡ്ക്ക് സാരീ ഒൻ സെക്കൻഡ്ക്ക് ഫൈവ് മീറ്റർ എന്നാൽ ചേഞ്ച് ആയിട്ട് നാട് യൂണിഫാം തെൻ സെറ്റ് ടു ബി നാൻ യൂണിഫാം ആക്സലേറ്റഡ് മോഷൻ ഓക്കെ ദിസ് ഇസ് ദ ആക്സലറേഷൻ അൻഡ് ടൈപ്സ് ഓക്കെ നെക്സ്റ്റ് സീ തെറ്റ് അനതർ മെത്തഡ് തെറ്റ് ഇസ് ആവറേജ് ആക്സലറേഷൻ അൻണ്ട് ഇൻസൻടേനിയസ് ആക്സലറേഷൻ ആൽറെഡി സ്റ്റഡി ഇൻ സേം ലെസൻ ആവറേജ് വെലാസിറ്റി ഇൻസൻടേനിയസ് വെലാസിറ്റീസ് இந்த டாபிக் நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரியே தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அண்ட் இன்சன்டேனியஸ் ஆக்சலரேஷனும் ஓகே சி த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஓகே இஃப் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் வி ஒன் டு வி டூ இன் டைம் இன்டர்வல் டி டூ மைனஸ் டி ஒன் தட் இஸ் டெல் டி ஓகே இஃப் அன் ஆப்ஜெக்ட் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் வி ஒன் டு வி டூ அப்போ வி ஒன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி வி டூவாக சேஞ்ச் ஆகுது அப்போ வி ஒங்கிறது ஒரு செட் ஐன் வெலாசிட்டி லைக் ஏ டென் மீட்டர் பர் செகண்ட் இட் வில் பி சேஞ்சஸ் டு ஃபிஃப்டீன் மீட்டர் பர் செகண்ட் த டைம் இன்ட்ரவல் பிட்வீன் இப்போ ஃபஸ்ட் கேஸ்க்கு இப்போ டி டூ வாட் இஸ் தேர்ட் இந்த இந்த வெலாசிட்டியில் இருக்கும்பொழுது அந்த பார்ட்டிகளுடைய டைம் பீரியட் என்ன டி ஒன் வி ஒன்னுடைய வி ஒனில் இருக்கக்கூடிய டைம் பீரியட் ஓகே தென் த ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைண்டஸ் தர் Ratio of change in velocity over the time interval del t. Okay, so this is the definition of average acceleration. Average acceleration is defined as the ratio of change in velocity over the time interval. Okay, that is del t is equal to t2 minus t1. Here it is the mathematical expression average acceleration is equal to v2 minus v1, change in acceleration, change in velocity. திட்ஸ் ரெப்ரஸண்ட் டெல் வி வெக்டர் பை டெல் டி டி டூ மைனஸ் டி ஒன் ஓகே ஆக்சிலரேஷன் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி ஆக்சிலரேஷனே வெக்டர் குவான்டிட்டி தான் ஓகே ஸோ இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி ஓகே அண்ட் த டைரக்ஷன் இஸ் சேம் டைரெக்ஷன் ஆஃப் த வெக்டர் டெல் வி வெக்டார் அப்போ இதோட டிஃப்ரெண்டே டிஃபரன்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அதே டைரக்ஷனில் தான் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இருக்கும் ஓகே

at the given கிவன் at the instant இன்ஸ்டன்ட் மீன்ஸ் அட் given கிவன் டைம் ஓகே the த acceleration, usually the average acceleration வில் கிவ் த change in velocity only ஓவர் த என்டையர் டைம் interval ஓகே பட் இன்ஸ்டன்டேனியஸ் மீன்ஸ் கிவன் லிமிட் லிமிட் கொடுத்துட்றோம் இந்த டைமில் என்ன வெலாசி இந்த டைமில் என்ன வெலாசிட்டி சேஞ்ச் ஆகியிருக்கு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் கொடுத்துட்றோம் ஓகே அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷனோட கம்பேர் பண்ணும்பொழுது அது ஓவரால் டைம் ஓவரால் அப்போ டி ஒன் என்ன டி டூ என்ன ரெண்டே டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லிடுறோம் பட் டி ஒன் இப்போ டி டூங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுது இந்த டைமுக்கு என்ன ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஓகே அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் இட் வில் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் டி ஓகே இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஆர் ஆக்சலரேஷன் ஆஃப் யர் பார்ட்டிகுலர் டைம் டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் டைம் டி

சிம்பிள் வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இட்ஸ் கால் ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இட்ஸ் கால் ஆக்சலரேஷன் அதை தான் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் மீன்ஸ் ஓவர் எனி டைம் ஓவராக அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஃபரன்ஸ் பண்ணிடும் பட் இது அப்படி கிடையாது இதுங்க இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அட் கிவன் டைம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு என்ன வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஓகே இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் நத்திங் பட் ஆக்சலரேஷன் நார்மலாக விசிட் ஆக்சலரேஷன் ஓகே சி சித அதர்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் த பார்ட்டிகல் அட் இன்ஸ்டன்ட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆல்ரெடி ஐ டோல் ஆக்சலரேஷன் நத்திங் பட் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஜஸ்ட் யூ அண்டர்லைன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால் ஆக்சலரேஷன் ஆல்ரெடி ஐ டோல் ஆக்சலரேஷன் இஸ் எ வெக்டார் குவாண்டிட்டி எஸ் ஆக்சலரேஷன் இஸ் எ வெக்டார் குவாண்டிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஸோ த எஸ் யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ ஹவு இட் பிகம்ஸ் இது எப்படி வந்தது நமக்கு இந்த இடத்துல அதாவது வெலாஸ் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் பை டைம் செகண்ட் ஜஸ்ட்டு செகண்டை மேலே கொண்டு போங்க செகண்ட் பவர் மைனஸ் டூ மாறும் தென் த டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் ஹியர் எம் ஜீரோ எம் ஜீரோ மீன்ஸ் வாட் இஸ் தட் கிலோகிராம் எல்இஸ் எ மீட்டர் டிங்கிறது டைம் எல் டி பவர் மைனஸ் டூ இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன் ஓகே தென் த ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் இஃப் இட் இஸ் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வான் ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு இருக்கும் அட் த சேம் டைம் த வெலாசிட்டி வில் பி டிக்ரீசஸ் எப்போ இஃப் த ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் மீன்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி டிக்ரீசஸ் குறையுது இப்போ டென் மீட்டர் பர் செகண்ட்ன்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது தென் த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இட்ஸ் செட் டு பி ரிட்டார்டேஷன் ஆர் டிக்ளரேஷன் ரிட்டாரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்

Plus dv by dt, k cap that will be equal to dv vector by dt. So this is called acceleration of x component. This is the acceleration of y component, this is the acceleration of e z component or instantaneous acceleration of x component. This is instantaneous of y. This is the instantaneous of e z. Okay. So that since each component. ஆஃப் வெலாசிட்டி இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் வி கேன் எக்ஸ்பிரஸ் த காம்பனன்ட்ஸ் ஏஎக்ஸ் ஏஒய் அண்டு ஏஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெலாசிட்டி ஆஃப் டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவோடைய வெலாசிட்டியுடைய டெரிவேட்டிவ் தான் இருக்குது ஸோ அப்போ அந்த ஏஎக்ஸ்ங்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதுனா இப்போ வாட் இஸ் விஎக்ஸ் இட் வில் பி வாட் இஸ் விஎக்ஸ் இட் இஸ் நதிங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆர் டிஎக்ஸ் பை அப்போ விஎக்ஸ்க்கு என்னன்னா டிஎக்ஸ் பை டிடி அதே விஒய் அப்படின்னு போட்டால் டிஒய் பை டிடி இதுக்கு டிஜெட் பை டிடி இல்லைனா எதுக்கு சார் இந்த விஎக்ஸ்க்கு இப்போ விஎக்ஸ் ஈக்குவல் டுஎக்ஸ் பை டிடி ஜஸ்ட் யூ சப்ஸ்டியூட்டிங் ஹியர் வி கெட் டி ஸ்கொயர் பை டிடி டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஓகே அதை தான் நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் ஏ ஒய்ஸ் இக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் அண்ட் ஏ இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இஜெட் பை டி ஸ்கொயர் ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்வேஷனில் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் விஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி விஒய்ஸ் ஈக்குவல் டுஒய் பை டிடி வி இஜெட்ஸ் ஈக்குவல் டு இசட் பை டிடி அப்படின்னு எழுதிட்டு கீழே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇட்டோட வேல்யூ கிடைக்கும் ஏன் சார் அப்படி எழுதுகிறோம் இட் இஸ் ஏ காம்பனண்ட் டெரிவிட்டி வெளாசிட்டிங்கிறது டெரிவி டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷேட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் வெளாசிட்டி ஓகே ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில் திருப்பி எழுதுகிறோம் அதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷனை கொடுத்துருப்பாங்க ஏ வெக்டார் ஆர்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் டி ஸ்கொயர் இஜட் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு கே கேப் தட்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஆர் வெக்டார் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் வாட் இஸ் ஆர் இட் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டார் ஓகே ஸோ சிம்ப்ளி வி சே ஆக்சிலரேஷன் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இட்ஸ் எ ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்லைன் தவர் தட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஆக்சிலரேஷனை கிராஃபிக்கலாக ரெப்ரஸண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வி ரா ஒன் கிராஃப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் வெலாசிட்டி அண்ட் time graph. யூஸ் பண்ணி நம்ம ஆக்சிலரேஷனை டினோட் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் இங்கே எப்படி நம்ம அதை கொண்டு வராங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம் கிராஃபிக்கலி த is இஸ் த in ஸ்லோப் இன் த வெலாசிட்டி Okay. ஓகே ஸோ அப்போ வெலாசிட்டி graphல, slope எடுத்திங்கன்னா That slope will be called acceleration. Okay, at the same time, if the acceleration time graph in given the velocity can be found there from the area under the acceleration time graph. Okay, so velocity time your graph plot panin slope of the graph is represented acceleration. At the same time, you draw the graph between acceleration and the time, we find that.

அந்த ஆக்சிலரேட்டட் மோஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இன்சன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் அந்த ஆக்சரேஷன் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டா இது ஒன் மார்க் கொஸ்டின்ஸு கிராஃபிக்கெலாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே ஸோ லேன் தரோலி டுடே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தட்ஸ் ஆல் யூ கேன் சி த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்